ஏமா அப்பி செஞ்சு ஏமா அழா அங்கே ஐயோ தா ஆமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ரமலானுடைய மாத காலத்தினுடைய கடைசி பத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிகமானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், லைலத்துல் கதிர் இரவு எப்போது வரும்? இந்த லைலத்துல் கதிர் இரவை எதிர்பார்த்து அதிகமாக பள்ளி வாசல்களிலே 27ஆம் கிழமை ஒரு விசேட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் 27ஆம் கிழமை இரவு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட மக்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்குது. இப்போ லாக்டவுனில் நம்ம இருக்கிறதுனால பள்ளி வாசல்கள் மூடப்பட்டிருக்குது. ஆனாலும் லாக்டவுன் இல்லாத பகுதிகளையும் இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலப்பகுதிகளையெல்லாம் மக்களுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், 27ஆம் கிழமை விடிய விடிய பள்ளிகளில் ராத்திபுகள், பயானு, சாப்பாடு, அன்னதானம் கொடுக்கறது, பள்ளிகளில் பெரிய பல்புகள் எல்லாம் போடுறது, வீடுகளில் எல்லாருமே தூங்க மாட்டாங்க, 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு சிலர் இந்த நோன்பு பிடிப்பதில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பொடுபோக்காக இருப்பாங்க. பார்த்திங்களா, அவங்க தலை நோன்பு கண்டிப்பாக பிடிக்கணும், அந்த நோன்பு தனியாக இருக்கக்கூடாது, அது வாடுமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சோடியாக 27ஆம் கிழமை ஒரு நோன்பு பிடிப்பாங்க. இப்படி அந்த மார்க்கத்தில் ஈடுபாடு குறைந்து, அதாவது நோன்பு பிடிக்கிறதுலேயே பொடுபோக்காக இருக்கிறவங்க 27ஆம் நாளில் கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த லைலத்துல் கத்ர் இரவு அது எப்போ வரும் அப்படி என்று நாங்கள் முதல்ல நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால், லைலத்துல் கத்ர் இரவு வந்து ரமலான் மாதத்தில் வருமுங்கிறது கன்ஃபார்ம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். ஹதீஸ்லேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தில் கடைசி பத்தினுடைய ஒற்றைப்பட்ட இரவுகளை எதிர்பாருங்க அப்படின்னு நிறைய ஹதீஸ்களே வந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு சில சூஃபித்துவ மகான்கள் வந்து லைலத்துல் கத்ர் இரவு எல்லா மாதங்கள்லையும் சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிற பல கருத்துக்களையும் எழுதியிருக்கிறாங்க. யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது. குறிப்பாக இந்த தப்லீக் ஜமாத்தில் இருக்கக்கூடிய தப்லீக் தாலீம் தொகுப்பில் வந்து லைலத்துல் கத்ர் இரவினுடைய சிறப்பு, ரமலானின் சிறப்புங்கிற ஒரு பிரிவு இருக்கும். அது முதல்ல இருந்துச்சு, இப்போ அதை கொஞ்சம் மாற்றியிருக்கிறாங்க. என்றாலும் இன்றைக்கும் பள்ளிகளில் அது இருந்துக்கிட்டே இருக்குது. ரமலானின் சிறப்பு அப்படிங்கிற அந்த பகுதிகளில் வந்து லைலத்துல் கத்ர் இரவு எப்போ வரும் அப்படிங்கிறதுல வந்து இப்னு அரபிங்கிறவர் சொல்கிறாரு, லைலத்துல் கத்ர் இரவு என்பது எல்லா மாதங்களையும் மாறி மாறி வரும், ஷாபா மாதத்தில் வந்திருக்குது, நான் பிறகு 16ல் பார்த்துருக்கிறேன் அப்படின்றலாம் நிறைய கதைகளை வந்து அதில் எழுதியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தில் தான் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸில் தெளிவான ஒரு விளக்கம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். இந்த சூஃபித்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவங்க, இந்த மாரிஃபா ஞானம் பேசக்கூடியவங்க லைலத்துல் கத்ர் எல்லா மாதத்திலையும் பெறும் என்று மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எழுதுது மூலமாக சில புத்தகங்களையும் அந்த எவிடென்ஸுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தில் அதுலேயும் 27வது நாள் தானா அப்படி என்று நாங்கள் பார்த்தால், ஒரு ஹதீஸ் வருது அபுதாவுதில், மாவியார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி பத்தில் 27ல் லைலத்துல் கத்ரை எதிர்பாருங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ் வருது. அதே மாதிரியாக அப்துல்லா இபின் உனைசூர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத்து வந்து 23ல் எதிர்பாருங்க அப்படின்னு வருது. இப்படி இந்த ஹதீதுகளில் வந்து 27, 23 என்றெல்லாம் ஹதீதுகள் வருது. ஆனால் நடுநிலையாக பார்க்கும்போது புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், புகாரியில் 2017வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 1997வது ஹதீஸாகவும் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு எப்போ வரும் அது பற்றிய செய்தியை அறிவிக்கிறதுக்காக மக்களிடத்தில் அப்படியே வெளிப்பட்டு வராங்க. வரும்போது ரெண்டு பேர் சச்சரவுல ஈடுபட்டு சண்டையில் இருக்கிறாங்க. அப்போ அதை கடந்து வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் லைலத்துல் கத்ர் இரவு எப்போ வரும் என்றது சொல்கிறது தான் அவங்கள்ட்ட வந்துட்டேன். வரும்போது இன்னார் இன்னார் வந்து சண்டையில் ஈடுபட்டு இருந்தாங்க, அதனால் அது என்னட்டேருந்து எடுக்கப்பட்டுட்டு அது மறைக்கப்பட்டுட்டு லைலத்துல் கத்ர் இரவை வந்து ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்பட்ட இரவில் நீங்கள் எதிர்பாருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ 21, 23, 25, 27 இன்னொரு ரிவாயத்தில் மாதத்தின் கடைசி நாள் அதாவது 29லேயும் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆக இந்த ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா 27 என்று தனியாக ஒரு ஹதீஸ் வந்திருக்குமா இருந்தால் அதை எடுக்கலாம். அதான் 23 என்றும் வந்திருக்குது. அதே மாதிரி 23, 25, 27 அப்படின்னு இந்த 3 நாளையும் நீங்கள் எதிர்பாருங்கன்னு புகாரியில் ஹதீஸ் வருது. எனவே புகாரி முஸ்லீம் போன்ற நம்பகமான ஹதீஸ் கிரந்தங்களை இந்த லைலத்துல் கத்ரி இரவை வந்து அதை மறக்கடிக்கப்பட்டது எனக்கு. அதை சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அது நலவுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக ஏதோ ஒரு நலவுக்காக இந்த லைலத்துல் கத்ரியுடைய இரவு எப்போ வருமுங்கிறது அல்லாஹ் மறக்கடிச்சிக்கான். ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு நலவு இருக்கும் பாருங்கள். 27 தான் அப்படிங்கிறது ஹதீஸில் சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு மட்டும் நின்று வணங்கி தொழுதுட்டு பேசாமல் இருந்துடுவாங்க. ஏன்னா நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. முந்தின பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஆக நமக்கு அது மறக்கடிக்கப்பட்டதில் ஒரு நலவாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா கடைசி பத்தில் இன்னும் கொஞ்சம் மும்முரமாக ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அரைக்கலாம் இன்னைக்கு அரைக்கலாம் இன்னைக்கு அரைக்கலாம்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அமல்களை ஈடுபட போகிறோம். எப்போ அமல் செஞ்சாலும் அதுக்கு நன்மை இருக்குது. 27 கிழமை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக நம்ம அந்த அமல்களை ஈடுபடணும். குறிப்பாக இந்த 27வது நாள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஹதீதுமே இல்லை. அதே நேரத்தில் கடைசி பத்தின் ஒற்றை இரவுகளை நம்ம அதை எதிர்பார்க்குறோம். எனவே நாங்கள் அதை வந்து செய்யணும். ஏன்னா அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்ல அந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பு சொல்லும்போது ஹைரு மின் அல்ஃபி ஷஹர் அது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹு தஆலா நேரம் மாத அந்த நாளினுடைய சிறப்பை வந்து அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அதில் என்ன மாதிரியான இபாதத்துக்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் உள்ள அமல்களை தான் நம்ம செய்யணும். ஏன்னா பாருங்கள் ஹதீஸில் வருது யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ ஈமானன் வஹ்திசாபன் ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தவராகும். நன்மை ஆதரவு வைக்காமல் யாராவது வணக்கம் செலுத்துவாங்களா? நன்மை ஆதரவு வச்சு தான் வணக்கம் செலுத்துவாங்க. அப்போ இந்த இடத்துல குறிப்பாக எஹ்திசாபன் அப்படின்றா என்ன? நன்மை எப்போ ஆதரவு வைக்கப்படும்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்குள்ளே இருந்தால் தான் நன்மை கிடைக்கும், இல்லாட்டி தீமை தான் கிடைக்கும். ஏன்னா நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க மன் அஹ்தத்ஃ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்பட்டுடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். லைலத்துல் கத்ர் இரவில் அமல் செய்யப்படும் ராத்திபு செய்யலாமா? சத்தமாக திக்ர் செய்கிறத அல்லாவே சொல்கிறான் குர்ஆனில் தடுக்கிறான். உங்களுடைய ரப்பை நீங்கள் மனசுக்குள்ளே அலையுங்க, சத்தத்தை உயர்த்தாமல் அப்படின்ற அல்லாவே திருக்குறானில் சொல்லி காட்டுறான். எனவே நம்ம சத்தமாக கூட்டாக இருந்து பள்ளிகளில் என்ன செய்வாங்கன்னா திக்ரு செய்வாங்க. இது இஸ்லாம் சொல்லி தந்ததில்லை. இன்னொன்று வந்து தௌபா. என்ன தௌபா? லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரை போட்டுட்டு பாவங்களை சொல்லி 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 அல்லாக்கிட்ட தொழுது மன்றாடி துவா கேட்டு அந்த மௌலவி சாப் அழுவார். யாழ்லாம் நாங்கள் பாவிகள் யாழ்லாம் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் யாழ்லா. ஆனால் இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்லுவாங்க. நாங்கள் பாவிகள் ஆமாம் ஆமீன், நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆமீன், இதெல்லாம் பாவம் செய்வாங்க. இப்படியெல்லாம் வந்து செஞ்சுட்டீங்க இதுதான் பாவம். அவங்க பாவம் செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம்ட்டு உண்மையிலேயே பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி கூட்டாக இருந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் துவா கேட்க மற்றவங்க ஆமீன் செல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை ரசூலுல்லா உருவாக்கலை. நம்ம நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தேவைகளை நம்ம அல்லாக்கிட்ட கேட்போம். ஸ்பீக்கர் போட்டுட்டு செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்த சொல்லி எங்கேயாவது இருக்குதா? நம்ம விபச்சாரம் செஞ்சிட்டேன் யாழ்லா அப்படின்னா நீ விபச்சாரங்கிற 4 வருக்கு தெரிஞ்சிட்டுதே. அப்போ நாம் அதை மனசுக்குள்ளாலே யாழ்லாம் நான் தவறு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோ யாழ்லான் ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ளால் துவா கேட்கணும். அழுகையை கொண்டு வரணுங்கிறதுக்காக லைட் ஓஃப் பண்ணி இருட்டில் இருந்துக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். அந்த மௌலவி சாப் வந்து அழுது ஸ்டார்ட் பண்ணி விட்டு அவர் விம்மி விம்மி அழுத உடனே மற்றவங்களுக்கு சும்மாவே அழுக வந்துடும். அப்போ எக் பண்ணியா அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறது அவர் அவருடைய பாவத்தை நினச்சி அவருக்கு உண்மையாக மனசுக்குள்ள ஒரு கவலை வந்து அவர் அழுது துவா கேட்கணும். இதை கூட்டாக ஒருத்தர் கேட்க மற்றவங்க ஆமின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பிதாத்தான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் வந்து சொல்லலை. எனவே நாம் தௌபா செய்வோம், மன்னிப்பு கேட்போம், தொழுவோம். அந்த தொழுவை கூட நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி 11 விட அதிகமாக தொழலைங்கிறாங்க. லைலத்துல் கத்ர் இரவுன்னா 44 தொழலாமா? அதே 11 தான், கொஞ்சம் நீளமாக தொழுங்க. குர்ஆனை கொஞ்சம் கூடுதலாக ஓதுங்க, இடையில கொஞ்சம் உட்காருங்க, அதிகமாக திக்ரை செய்யுங்க. இப்படி இருக்கக்கூடிய அமலை செய்கிறது தான் ஈமானின் இஹ்திஸாபன். நன்மை ஆதரவு வைத்திருந்தால் அல்லாஹ் நன்மை தரக்கூடிய முறையில் நாங்கள் அந்த வணக்கத்தை என்ன செய்யணும் செய்யணும் செஞ்சு அந்த அமலில் நாங்கள் ஈடுபடுவோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக தெரியுது பார்த்தீங்களா, லைலத்துல் கத்ர் ஒரு நாள் தான், 2 நாள் கிடையாது.
ஒரு இரவு தான். அந்த இரவில் வந்து லைலத்துல் கத்ர் இரவு இருக்கும். உலக மக்கள் அனைவருக்குமே லைலத்துல் கத்ர் இரவு ஒரு நாள் தான். பார்த்திங்கன்னா உலகத்தில் 24 மணி நேரம் இரவு, 24 மணி நேரம் பகல் இருக்கும். நமக்கு தான் வந்து ஒரு நாளில் வந்து பாதி இரவு பாதி பகல் அப்படி இருக்கும். இலங்கை இந்தியா போன்ற பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல் இருக்கும். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் போய் பார்த்தோம்னா ஒரு சில வருடங்கள் பகல் ரொம்ப அதிகமாக இருக்கும், இரவு கொஞ்சமாக இருக்கும். சில வருடங்களில் இரவு ரொம்ப அதிகமாக இருக்கும், பகல் கொஞ்சமாக இருக்கும். இத்தாலி போன்ற அந்த நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், ஃப்ரான்ஸு, ஜெர்மன், இது மாதிரியான நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் பகல் கூட இருக்கும், இரவு குறைவாக இருக்கும். ஆனால் உலகத்தில் இரவு என்பது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும், பகல் என்பது எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். லைலத்துல் கத்ர் இரவு ஒரு நாள் தான். அந்த லைலத்துல் கத்ர் வந்து இறங்குது, ஒரு இரவில் இறங்குதுன்ற வைங்களா, பூமி பந்து சுற்றி 24 மணி நேரத்துக்குள்ள அந்த முழு உலகமும் அந்த இரவை அடையும். அதுக்கப்புறம் லைலத்துல் கத்ர் இரவு எடுபட்டுரும். அப்போ ஒரு நாளையில் ஒட்டுமொத்த உலகமும் லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சிடும். ஏன்னா நமக்கு பகலாக இருக்கும்போது இன்னொருத்தருக்கு இரவு, அவங்களுக்கு திரும்ப மாறி பகலாகும்போது நமக்கு இரவு. எனவே லைலத்துல் கத்ர் இரவு உலகத்தில் ஒரு சில நாடுகள் பகல் இருக்குது, ஒரு சில நாடுகள் இரவு இருக்குது, அப்போ ரெண்டு நாளா அப்படின்னு சந்தேகப்பட வேணாம். ஒரு நாள் தான், அந்த ஒரு நாளுங்கிறது நமக்கு தான் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ஒரு நாளுங்கிறது உலகத்தில் 24 மணி நேரம் பகலும், 24 மணி நேரம் இரவு இருக்குது. லைலத்துல் கத்ர் ஒரே நாளில் இறங்குறோம், ஒரு நாளில் இறங்கி ஒட்டுமொத்த உலகம் அந்த இரவை அடைந்திடும். ஆனால் இங்கே பார்க்கலாம், இந்த உலகத்தில் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் நேரக்கோடு அப்படின்ற ஒரு கோடு இருக்குது. இப்போ வழியில் 12 மணி கோடு எப்போவுமே அவர்த்த 12 மணி தான். உலகத்தில் இருக்கிறவங்க அந்த 12 மணிக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. எனவே அது வந்து டெட் லைன் சொல்லுவாங்க. அந்த 12 மணிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது ஒரு இடத்துல இறங்கினா உலகம் ஒரே சுற்று சுற்றும் முழு பெருக்கும் அடைஞ்சிடும். இது எப்போ சாத்தியம்? ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரே நாளையில் லைலத்துல் கத்ர் இரவு வரதா இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் இரவை ஒரு ரமலான் மாதத்தையோ ஏனைய விடயங்களையோ ஒரு பிறையின் அடிப்படையில் எடுக்கும்போது தான் அது சாத்தியமாகும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமூல் ரொய்யத்திஹி வாஃத்திரூ லிரொய்யத்திஹின்றாங்க. பிறையை பார்த்து நோம்ப வைங்க, பிறையை பார்த்து நோம்ப விடுங்கன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? எல்லா மக்களுக்கும் தான் சொன்னாங்க, உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் தான் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குளறுபடிகளும் பிரிவினைகளும் என்ன செய்தேன்னு சொன்னால், நாங்கள் பிறையை பார்த்துட்டோம், நாங்கள் அந்த நாட்டில் பிற நோன்பு, இந்த நாட்டில் நாளைக்கு, இப்படி ரெண்டு நாள் மூணு நாள் வித்தியாசத்தில் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி நோன்பை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மகன் சவுதியில் இருக்கிறான், அவன் வந்து இன்றைக்கி நோன்பு. பாப்பா இலங்கையில் இருக்கிறாரு, அவருக்கு நாளைக்கு தான் நோன்பு. அவங்க ஆன்லைனில் பேசிகிட்டே இருக்கிறாங்க, இன்றைக்கி பெருநாளுமா சாப்பிட்றோம், ஆர்டர் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு அவன் வீடியோ காட்டுறான். இவங்க காட்டாதடா, நோன்போட இருக்கண்டா அப்படிங்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து பாருங்கள், ஒரு நாள் டேர்ன் வித்தியாசமாகுது. லைலத்துல் கத்ர் இரவு ஒற்றைப்பட்ட இரவில் வருது. ஒரு 27 கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 27 கிழமை சவுதிக்கு வந்தால் இலங்கையில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு வேற வந்துக்கு நிற்கணுமா? அப்போ லைலத்துல் கத்ர் ஒரு நாள் தானே, அல்லாஹ் தஆலா அப்படி தானே சொல்கிறான், அது அப்படி ரெண்டு நாள் வரும். அப்போ லைலத்துல் கத்ர் இரவையே நாம் வச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சர்வதேச பிறை, பிறை எங்கு தென்பட்டாலும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து சின்ன ஒரு தீவு, கிழக்கு மேற்காக 350 கிலோமீட்டர், வடக்கு தெற்காக ஒரு 450 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் இருந்துக்கிட்டு இலங்கையிலே ஒரு பிறையை எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. 450 கிலோமீட்டர் தூரத்தில் பிறையை பார்த்தாலும் எடுத்துக்குவாங்க. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ஜஃப்னாவில் கண்ட பிறையை இந்த காலியில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் 450 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிறை செய்தியை எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமன்னாரில் கண்ட பிறை, அதை ரெண்டு ஒரு 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 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் ஏன் எடுக்க முடியாது? ராமேஸ்வரத்தில் கண்ட புறையை, இந்தியாவினுடைய ராமேஸ்வரத்தில் கண்ட புறையை ஒரு 40-35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இலங்கையில் ஏன் எடுக்க முடியல? அப்போ 45 கிலோமீட்டர் தூரம் உங்களுக்கு வேறு நாடு என்று பிரித்து காட்டுது, 450 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம நாடு என்று காட்டுது. நாடு நாடாக பிரித்தது அல்லாவா, ரசூலுல்லாவா, குர்ஆனா, ஹதீதா, கொஞ்சம் எதை என்று சிந்திச்சு பாருங்களேன். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா வந்து அப்போ வந்து ஒரே நாடாக இருந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் வந்து இன்றைக்கி பல நாடாக பிரிஞ்சு போயிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் இருக்குது இல்லையா, அப்போல்லாம் இந்தியாவுக்குள்ளே தானே இருந்துச்சு. அப்போ நாடாக பிரித்ததுக்கு பிறகு அது வேறு நாடு, இது வேறு நாடாகுது. அப்போ எல்லைகளை பிரிக்கிறது கடல், அந்த கடலுக்கு கங்கால பார்த்த பிறஞ்சால் எடுக்கலாமா அப்படி என்று நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் மற்ற நாடுகள் என்ன செய்ய போகிறீங்க? தீவு இலங்கை, அதுக்கு வளர்ச்சி கடல். அப்போ இலங்கை என்கிறது ஒரு நாடு, அதுக்கு ஒரு புற. இலங்கையை போல் ஒரு நூற்றுக்கணக்கான இலங்கையை வைக்கக்கூடிய ரஷ்யாவும் ஒரு நாடு, அதுக்கு ஒரு புறையா?
சைனா ஒரு நாடு, அதுக்கு ஒரு பிறையா? தமிழ்நாடு, இலங்கை, ஒரு இந்தியா ஒரு நாடு, அதுக்கு ஒரு பிறையா? வத்திக்கான் போன்ற சின்ன நாட்டுக்கு தனிப்பிறையா? எனவே வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பிறையை கண்டவர்கள் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோம். அது எவ்வளோ தூரத்தில் யார் கண்டாலும் சரி, சொன்னவர் முஸ்லீமாக இருந்தால் நம்பகமான செய்தியாக இருந்தால் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிட்ட போது தான் லைலத்துல் கதிரோ ஒண்டா வரும். சர்ச்சைகளுக்காக வேண்டி இது மறக்கடிக்கப்பட்டுள்ளது. அதிலேயே இன்னைக்கு சர்ச்சைப்பட்டுட்டிருக்கோம், லைலத்துல் கதிர் எப்பேன்று. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் எங்கேயுமே நாடு ஏரியா என்று வரவே இல்லை. பிறை கண்ட செய்தியை கொண்டு வந்தோடனே எடுத்துக்கிட்டாங்க. எந்த ஏரியாவில் பார்த்தேன், எந்த ஆட்சிக்குள்ளே பார்த்தேன் அப்படின்னு கேட்கவே இல்லை. அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த சர்ச்சையும் இல்லாமல் போகுது. எனவே இந்த லைலத்துல் கத்ர் இரவில் சர்ச்சைகள் இல்லாமல் ஒற்றுமையாக எல்லோரும் ஒரே தினத்தில் இதை நாம் அனுபவிக்கணும், எடுக்கணும், இபாதத்துக்களில் ஈடுபடுவோம், அதில் பிதாத்துக்கள் செய்யாமல் இருப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. அக்கிரிப்பற்று மெயின் வீதியில் அமைந்துள்ள ICFCG புக் சென்டரில் இப்போது மதரசா மாணவர்களுக்கு தேவையான வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகள் மற்றும் அல் குர்ஆன், அத்தர், புகாரி முஸ்லிம், திருமிதி இப்னு கதீர், ரஹீக்குல் மக்தூம் மற்றும் ரியாலு சாலிஹின் கிதாபுகளையும் இதர பாட புத்தகங்களையும் மிக மலிவான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 0579 27 47 03, 0774 2 14 76.